மூன்று மூலத்துல வந்து 20 நிமிஷம் அலெக்ஸ் பண்ணேன்னா தர்பார்ல 3 மணி நேரம். ஃபிரான்ஃபர்ட்லேருந்து நம்ம லைவ் போயிட்டுருக்கோம். தர்பார் படம் போட்டுட்டு முடிச்சு வந்துட்டு இருக்க நம்ம ஆடியன்ஸ்லாம் வந்து படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். இந்தியாவில் பார்க்குறதுக்கும் இங்கே பார்க்குறதுக்கும் என்ன வித்தியாசம், என்ன ஃபீல் பண்ணுறாங்க, சைல்ட்ஹுட் மெமரிஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேட்க போகிறோம். ஹவுஸ் தட் சேனலில் பாருங்கள். படம் இருந்துச்சு, படம் தாரு மாதிரிங்க, வேற லெவல் படம், மரணத்தனமாக இருந்துச்சு. ரஜினி படம் போட்டு அந்த காஸ்டியூம்ல வந்து பாப்போம். இந்த வருஷம் மட்டும் காஸ்டியூம் மிஸ்ஸிங். காலா பரவாயில்ல, கொஞ்சம் டைரக்டரோட இதுதான் இருந்துச்சு, ரஜினியோடது இல்ல. பட் இந்த படத்துல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரஜினியோட ஸ்டைல் இருக்கு, அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு. பாத்தீங்கன்னா மூன்று முகம் சூப்பரா இருக்கும், பாட்ஷா நல்லா இருக்கும், இந்த படமும் அதே மாதிரி நல்லா இருக்கு. படம் மாசா இருக்கு. ரஜினி சொல்ற மாதிரி இது வெறும் நம்பர் வயசு, வெறும் நம்பர் தான். அந்த மாதிரி அவரோட ஃபுல் மூவி பயங்கரமா எனர்ஜெட்டிக்கா இருக்கு ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும். ஸோ ரஜினிக்காக இந்த மூவி கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். இல்லை இந்தியாவில் இன்னொன்று ரொம்ப தர லோக்கலில் குத்து டான்ஸ்லாம் ஆடி பார்ப்போம், இங்கே கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி ரஜினியோட எனர்ஜி எனக்கு ரொம்ப பிடிச்சது. தளபதி எதுக்கு மேலே இருக்கு கஷ்டமான கேள்வி. இனிஷியலாக இந்த படம் வந்து போலீஸ் படம் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, ஏன்னா பாண்டியனுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு போலீஸ் படம் நடிக்கிறாரு. ஸோ அதனால் செம வெயிட்டாக இருந்துச்சு படம். இந்தியாவில் பார்க்குறது வந்து ஒரு மாஸ் எஃபெக்ட், இங்கேயும் வந்து இந்த மாஸ் எஃபெக்ட் கொஞ்சம் பேர் கொடுத்தாங்க. நல்ல சவுண்ட் இருந்துச்சு, டெஃபினட்டாக பேட்டை பேட்டை ஆல்வேஸ் தி கிங். ஸோ அடுத்தது இந்த படம் கொடுப்பேன், அதுக்கப்புறம் கபாலி. பெஸ்ட்டு மூவி அப்படின்னா தளபதி, கண்டிப்பாக படையப்பா, பாஷா. பெஸ்ட் படம் இது, செம்மையா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அந்த மாதிரி பார்த்தா பாஷா அப்புறம் செம்ம ஸ்டைலா ரொம்ப இருந்தாலும் படம் தாறு மாறுங்க. நம்ம மக்களோட பார்க்கும் போது எப்பயுமே சூப்பர் தான். இது இந்தியாவில் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்ங்க, அது ரீமிக்ஸ் பண்ணாலும் கரெக்டாக பண்ணியிருக்காரு அனிருத்து. ரஜினிக்கு எல்லையில பிராங்க்ஃபர்ட்ல பாக்குறீங்களோ, கோலாலம்பூர் மலேசியால பாக்குறீங்களோ, மெட்ராஸ்ல பாக்குறீங்களோ, எங்க பார்த்தாலும் மலேசியா, நான் மலேசியால இருந்து வந்திருக்கிறேன், எங்க பார்த்தாலும் படம் நல்லா இருக்கும். கேட் ரஜினி ஃபை, ரஜினிக்கு எல்லையே இல்ல. எங்க பார்த்தாலும் நம்ம ஆர்டி செலிப்ரேட் பண்ணி ரஜினியை ரசிக்கிறோம். தலைவர் மாஸ் எப்பவுமே தலைவர், அன்றும் இன்றும் என்றுமே தலைவர். சூப்பர்.